Hi friends, Kushopakadam to Kukisnam. So, very good evening to all. So, in the video, we will talk about information. So, line by line YouTube channel, ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து பார்த்தோன்னா லைன் பை லைன் நம்ம கொஸ்டின் எடுத்துட்டு நம்ம வீடியோ பதிவு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, சார் லைன் பை லைன் சேனலில் அந்த ஜிகே வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஓகே, அது வந்து பார்த்தோன்னா முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும்னு நினச்சேன், ஸோ கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக சொல்லிட்டோம். அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக வந்து மூவ் பண்ணும்போது எப்படி படிக்கலாம் அப்படிங்கம்மா நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரெண்டுமே சேர்த்து, அதாவது ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேவா, ரெண்டுமே வந்து அட் ஏ டைமில் எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம முன்னாடி ஒரு சஜஷன் சொல்லியிருந்தோம். வீக் டேஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் தமிழ் படிக்கிற மாதிரியும், வீக்கெண்டு வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தோன்னா படிக்கிற மாதிரியும் நம்ம ஐடியா கொடுத்துருந்தோம். அதேமாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு சில கிளாரிஃபிகேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தோன்னா நம்ம முன்னாடி நான் நேற்றே சொன்ன மாதிரி வீக் டேஸில் ஜென்ரல் தமிழ், வீக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேவா. ஸோ அது நிறைய பேர் ஓகே சார் அது கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும் அப்படிமா சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே, ஓகே சாரி, ஜென்ரல் தமிழும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வீக் எண்டில், ஓகேவா, சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸும் நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ கொஞ்சம் இந்த வீக் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த வீக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் லைன் பை லைன் சேனலில் நான் உங்களுக்கு டாபிக் கொடுத்து நான் வந்து லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்து நான் வீடியோ பதிவு நான் அப்லோட் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிங் வீக், ஓகேவா, கமிங் சாட்டர்டே சண்டே வருது பார்த்தீங்களா, அந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெடியூலே நான் கொடுத்துட்றேன், ஓகேவா. என்ன ஸ்கெடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீக் டேஸில் என்னென்ன இயல் நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படிங்கிறதும், தமிழில் ஜென்ரல் தமிழில் என்னென்ன இயல் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதும், அதேமாதிரி அந்த சாட்டர்டே சண்டே என்னென்ன ஜிகே டாபிக் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அந்த வீக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண ஒரு ஸ்கெடியூல் மாதிரி நான் கொடுத்துட்றேன். அது சாட்டர்டேவோ சண்டேவோ நான் வந்து என்ன பண்ணுறேன் கமிங் வீக் நான் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த வீக் நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்துருச்சு. அது இல்லாமல் நான் வந்து இப்போ நேட்டிவ் பிளேஸில் இருக்கிறனால எல்லா வீடியோமே நான் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா நான் லைன் பை லைன் சேனலில் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லா வீடியோமே மினிமம் 50 மினிட்ஸ் இருக்கும், ஓகேவா. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 50 நிமிஷம் நான் ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன்னா இங்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிடும். ஏன்னா அந்த 50 நிமிஷம் எடுக்கக்கூடிய வீடியோ ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் நான் அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு 1.5 GB தான் இங்கே டேட்டா வந்து எனக்கு இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே சென்னை போயிடுவேன், எனக்கு அப்போ நெட்டுங்கிறது பிரச்சனையே இருக்காது. அது இல்லாமல் என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 5, ஓகேவா, நவம்பர் 5க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகுறாங்க. ஸோ முழுக்க முழுக்க கிருஷ்ணபா அகாடமியில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லைன் பை லைன் சேனலில் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா முனைப்போட வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டே ஃபேமிலியை பார்த்துக்கிட்டே வந்து ஒரு சில ஒர்க்கெலாம் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து அதுலேருந்து ரிலீஃப் ஆனதுனால முழுக்க முழுக்க கிருஷ்ணபா அகாடமுடைய ஒரு எம்ப்ளாயாக தான் இருப்பாங்க. எம்ப்ளாய் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எம்ப்ளாயாக தான் இருப்பாங்க. ஸோ முழுக்க முழுக்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை ஃபுல் ஹேண்டில் அவங்க தான் பண்ணுவாங்க. ஈவன் வந்து ஜிகே லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இங்கிலீஷில் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபேவராக வந்து நவம்பர் 5க்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஓகே, இந்த லைன் பை லைன் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கமிங் இப்போ எனக்கு என்ன கிழமை செவ்வாய்க்கிழமைங்களா அப் டு வந்து சண்டே வரைக்கும் வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கொடுக்குறேன். பட் நம்ம சண்டே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் மாதிரி கொடுத்து நான் கொடுத்துட்றேன். அடுத்த வீக் வந்து பார்த்தோன்னா ஸ்கெடியூல் மாதிரியே கொடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், முன்னாடி என்னென்ன டாபிக் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த கமிங் சண்டே வரைக்கும் எவ்வளோ நான் வந்து நடத்த முடியுமோ அந்த வீடியோ பற்றி கொடுக்க முடியுமோ கொடுத்துட்றேன். பட் நெக்ஸ்ட் வீக்கிலிருந்து உங்களுக்கு என்ன வீடியோ நான் கொடுக்கணுமோ அதை என்ன கொடுக்க போகிறேங்கிறத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த வீக்கில் அந்த திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் தமிழ் என்ன படிக்க போகிறீங்க, சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் என்ன படிக்க போகிறீங்க, இது முன்னாடியே கொடுத்துட்றேன். ஏன்னா நீங்கள் ஜிகே முன்னாடியே கொடுத்துட்டா கூட அதே மாதிரி ஜிகே நான் கொடுக்கும்போது அந்த சாட்டர்டே சண்டே மட்டும் தான் நான் வீடியோ பதிவு கொடுப்பேன் அப்படின்னு கிடையாது. நான் வீக் டேஸ்லேயே நான் கொடுத்துருவேன். நீங்கள் வீக் டேஸில் நீங்கள் படிக்கணும் அவசியம் கிடையாது, நான் வீடியோ கொடுத்து முடிச்சுடுவேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வீக் எண்டில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ என்ன ஒரு இது வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியா வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா 5 டாப்பிக்கு ஜிகேவும் 5 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா வச்சுருக்கேன். ஓகேவா, ஏன்னா 5 இயல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க, அந்த 5 டேஸ் நீங்கள் படிச்சுடுவீங்க. அந்த 5 டாப்பிக் வந்து ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே நீங்கள் முடிச்சிட வேண்டியதான். நீங்கள் வீக் டேஸ்லேயே நோட்ஸ் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, தமிழ் முடிச்சிட்டேன் அப்படின்னு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நான் தமிழ் மட்டும்தான் எனக்கு வீக் டேஸில் டைம் கிடச்சி அப்படின்னா சாட்டர்டே சண்டே உட்காந்து அந்த 5 டாபிக் முடிச்சிடுங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா, சாட்டர்டே சண்டே உட்காந்து அந்த 5 டாபிக் முடிச்சிடுங்க. அந்த 5 டாப்பிக்கில் நல்லா கேளுங்க, அந்த 5 டாப்பிக்கில் 1 டாபிக் உங்களுக்கு சயின்ஸ் இருக்கும்.
நல்லா கேளுங்க. அஞ்சு டாபிக் நம்ம வந்து கொடுத்து முடிக்கணும்ல, ஏன்னா உங்களுக்கு லைன் பை லைன் தான் நம்ம கொஸ்டின் எடுத்து வீடியோவை நம்ம கொடுத்துறோம். நீங்கள் டக் டக்குன்னு முடிச்சிடலாம். அஞ்சு டாபிக் ரெண்டு நாளில் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம இது இயலே வந்து பார்த்தினா ஒரு இயலுக்குள்ளே மூணு நாலு பாடங்களாக இருக்குது. அதுவே நம்ம ஒரு நாளில் படிக்கும்போது ஒரே ஒரு பாடம் தான் அது, ஓகேவா? நம்ம ஈஸியாக வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம், ஓகேங்களா? அஞ்சு பாடங்கிறது அழகாக முடிச்சிடலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். அந்த அஞ்சு டாப்பிக்கில் ஒரு டாப்பிக் வந்து உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டடாக நான் கொடுத்துட்றேன், ஓகேவா? அதே மாதிரி அந்த வீக்கெண்டில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சாட்டர்டே சண்டேல ஒரே ஒரு மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், ஓகேங்களா? மேக்ஸ் கிளாஸ்னா இந்த சாட்டர்டே ஒரு மேக்ஸ் கிளாஸ், சண்டே ஒரு மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், ஓகேவா? அந்த மேக்ஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் கொடுத்துறேன். இப்போ கமிங் வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நெட் ப்ராப்ளம் தான், வேற வழி இல்லை. அந்த நெட் ப்ராப்ளம் இருக்கிறனால தான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கூட வந்து பார்த்தோன்னா என்னால் சரியாக வந்து கொடுக்க முடியல. ஸோ அதே நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தோன்னா எனக்கு நெட் பிரச்சனையே இருக்காது, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எல்லாமே நான் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ லைன் பை லைன் சேனலில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் ரெண்டு நடுவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் லைன் பை லைன் சேனலில் டிசம்பர் 31க்குள்ளே முடிச்சிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன். ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுட்டேன், ஓகே, வீடியோ பதிவு மட்டும் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்லேருந்து வரும்போது உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நடுவில் ஜென்ரல் தமிழ் வந்ததுனால அதை ஒரு ஒழுங்குபடுத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் பாட்டு நேராக போயிட்டுருப்பீங்க, ஜிகேவும் நம்ம நேராக கொண்டு போயிடலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் ஸ்கெடியூலே கொடுத்துறேன். அந்த ஸ்கெடியூல் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சில் வந்து நம்ம டெஸ்ட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், ஓகே? இப்போ பேச்சில் ஒரு ஆடியோ பதிவு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லைன் பை லைன் சேனல் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரிவிஷனும் நம்ம வந்து கொடுத்துட்றோம். ப்ளஸ் ஜென்ரல் தமிழும் வந்து பார்த்தோன்னா அந்த வீக் டேஸில் நம்ம கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி நம்ம வந்து பேச்சில் கொடுத்துருவேன், ஓகேவா? நான் பேச்சில் ஒரு டீட்டெயிலாக ஒரு ஆடியோ பதிவு இன்றைக்கி நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும், ஓகேங்களா? ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ எல்லாத்துக்கும் ஃபேவராக இருக்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நவம்பர் 15 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நடுவில் நடுவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைன் பை லைன் சேனல் சம்மந்தமாக உங்களுக்கு நான் வீடியோ பதிவு கொடுக்க கொடுக்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே வரலாம், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபாக்கிட்ட இருந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.